Polis தலைமையகத்தில் இதற்கான நிகழ்வு இடம்பெற்றது. கொழும்பு நாலந்தா கல்லூரியின் பழைய மாணவரான தேசுபந்து தென்னகோன் 1998 ஆம் ஆண்டு உதவி போலீஸ் அத்தியட்சகராக சேவையில் இணைந்தார். தேசுபந்து தென்னகோன் கடந்த வருடம் நவம்பர் மாதம் 29ஆம் தேதி முதல் பதில் போலீஸ் மா அதிபராக கடமையாற்றி வந்தார். தேசுபந்து தென்னகோன் போலீஸ் சேவையில் பல்வேறு பதவிகளை வகித்துள்ளதுடன் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதற்காக நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பணியாற்றியுள்ளார். 2019ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் பதில் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபராக பதவி உயர்வு பெற்ற அவர் அதே வருடம் டிசம்பர் மாதம் மேல் மாகாணத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட போலீஸ் மா அதிபராக நியமிக்கப்பட்டார். போதைப்பொருள் மற்றும் குற்றச்செயல்களை தடுப்பதற்காக முன்னெடுக்கப்படும் யுக்திய சுற்றுவழைப்புக்கு போலீஸ் மா அதிபர் தேசுபந்து தென்னகோன் தலைமைத்துவம் வகிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. போதித்வம் லோக சாசனம் நாக ராஜகும் மாதே